தான் நலமுடன் இருப்பதாக வீடியோவில் கூறியுள்ள மருத்துவர் பாலாஜி தானே உணவும் எடுத்துக் கொள்கிறார். சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவர் பாலாஜி மதியம் தனி அறைக்கு மாற்றப்படுவார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். மதியம் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையிலும் சிகிச்சை அளிப்பதில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட டாக் சிஸ்டம். சிவப்பு நிற டாக்கில் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் எழுதிய பிறகே மருத்துவமனைக்குள் அனுமதி. கிண்டி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாததால் திருப்பி அனுப்பப்பட்ட நோயாளிகள். புதுக்கோட்டை மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. மருத்துவரை கத்தியால் குத்தியதால் கைதான இளைஞருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் தாக்கியதாக வாக்குமூலம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. சவரன் 55,480 ரூபாய்க்கு விற்பனை. கோவை துடியலூரில் பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டினின் வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. இரு கார்களில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டின் தொடர்பான சோதனையின் ஒரு பகுதியாக அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் ஆய்வு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் 7 ஊர் சப்புர திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. கூட்டம் நெரிசலா இருக்கு. இது எல்லாமே பாதுகாத்து அற்புதமான ஒரு திருவிழாவை இந்த வண்டி எல்லாம் வலியுறுப்பா. வண்டிக்கு ஓரமா வலியுறுங்க. வண்டிக்கு வலியுறுங்க. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மீனவர்கள் 12 பேர் சென்னை விமான நிலையம் வந்தனர். சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு. சூர்யாவின் கங்குவா ரிலீஸை கொண்டாடி வரும் ரசிகர்கள் சென்னை ரோகிணி திரையரங்கு முன்பாக செண்டை மேளம் முழங்க நடனமாடி உற்சாகம். திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்ப். அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெறும் என்று ஜோ பைடன் உறுதி. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டியில் திலக் வர்மா அபார சதம். 11 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரில் முன்னிலை பெற்றது இந்தியா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு சொந்தமான சென்னை, கோவை, சிக்கிமில் உள்ள இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லாட்ரி மார்ட்டின் மற்றும் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனாவிற்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 400 கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் முடக்கப்பட்டன. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை போயஸ் காலனியில் உள்ள ஆது வர்ஜினா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் அதிகாலை 6:30 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று கோவை துடியலூரில் உள்ள லாட்ரி மார்ட்டினின் வீடு மற்றும் அவருடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் கோவையில் மார்ட்டினுக்கு சொந்தமான ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் வெளியே நின்றனர். கல்லூரி வாயிலில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று சிக்கிமில் லாட்ரி மார்ட்டினுக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2012 ஆண்டு நங்கநல்லூரை சேர்ந்த நாகர்ஜுன் என்பவரின் இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் லாட்ரி தொழிலில் ஈடுபட்ட மார்ட்டினுடையது என்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை கையில் எடுத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கை விசாரிக்க தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு நிதி ஏதேனும் வழங்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சூர்யா நடித்திருக்கூடிய கங்குவா திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கூடிய கங்குவா திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. இதனையொட்டி சென்னையில் அதிகாலை முதலே திரையரங்களில் ரசிகர்கள் கூட தொடங்கினர். பட்டாசு வெடித்து ரசிகர்கள் கங்குவா படத்தை உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை காசி திரையரங்கத்தில் படம் பார்க்க சென்ற இயக்குநர் சிவா வெளிநாட்டிலிருந்து ரசிகர்கள் படம் குறித்த பார்வையை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். கங்குவா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஎஸ்ல படம் பார்த்த நண்பர்கள் இப்படி தான் கால் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி படம் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு திரையரங்குகளிலும் கங்குவா படம் திரையிடப்பட்டது. இதனை சூர்யா ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் உற்சாகமாக கொண்டாடினர். கோவையிலும் கங்குவா திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யா திரைப்படம் வெளியாவதால் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் திரையரங்கிற்கு சென்றனர். 2.5 வருஷம் ஆச்சு படம் வந்து, சூர்யா படம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம் இந்த படத்துக்காக தான் எல்லாருமே. இந்த படம் பெஸ்ட்டாக படமாக இருக்கும்னு நம்பிட்டுருக்கோம் எல்லாருமே. சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்காக இந்த படம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் மோரோவர் இஸ் அ ஏன்ஷியன் மூவி, ஹிஸ்டாரிக்கல் மூவின்றனால ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் சிவாஸ் ஹஸ் டன் திஸ் மூவி பார்ப்போமோ. கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்குது. இப்போ எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. அண்ணா படம் வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ணா ஸ்க்ரீனில் பார்த்தே பல நாள் ஆச்சு. கடைசியாக விக்ரமில் வந்தார். 2 நிமிஷம் அந்த தேட்டரே மரல் விட்டுட்டு போனார். இப்போ கடைசியாக சிவா டைரக்ஷனில் வந்திருக்கார். இப்போது எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு. பெரிய கம்பேக்காக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு சூர்யா ஃபேன். அது 2.5 இயர்ஸ் கழிச்சு சூர்யாவை தியேட்டரில் பார்க்குறதே எங்களுக்கு போதுமாக இருக்குது. கங்குவா மேலே நிறைய நம்பிக்கையே இருக்குது. சிவா அதை காப்பாற்றுவார் நான் நம்பிக்கிறேன். சூர்யா அதை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதுதான் எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் தரு. இதேபோன்று சேலம் உள்ளிட்ட நகரங்களிலும் கங்குவா திரைப்படம் ரசிகர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர்.